அதிமுகவை வேண்டுமென்றே குறைத்து மதிப்பிடுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 2026 தேர்தலில் நிச்சயம் மெகா கூட்டணி அமையும் என்றும் நம்பிக்கை. ஈரோடு, சேலம், நாமக்கல், கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நடைபெறும் காமன்வெல்த் போட்டியில் ஹாக்கி, மல்யுத்தம், துப்பாக்கிச் சுடுதல் உள்ளிட்ட முக்கிய விளையாட்டுகள் நீக்கம். இந்திய வீரர்களுக்கு பதக்க வாய்ப்புள்ள விளையாட்டுகள் நீக்கப்பட்டதால் அதிர்ச்சி. திருப்பெரும்புதூர் அருகே 180 கோடி ரூபாய் முதலீட்டில் இருசக்கர வாகன உற்பத்தி ஆலையை விரிவாக்கம் செய்கிறது யமஹா நிறுவனம். கூடுதலாக 431 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று தகவல். சென்னை தீபத்திடலில் பட்டாசு கடைகள் அமைக்க கூட்டுறவு சங்கம் மூலம் டெண்டர் விட அனுமதி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் உள்ள அமுதம் அங்காடிகளில் 499 ரூபாய்க்கு 15 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விற்பனை செய்ய உணவுப் பொருள் வழங்கல் துறை நடவடிக்கை. அனைத்து நியாய விலை கடைகளிலும் தீபாவளிக்கு பாமாயில், பருப்பு உள்ளிட்டவை வழங்கப்படும். போதுமான அளவு பொருட்கள் கையிருப்பு உள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி உறுதி. குரூப் 1 தேர்வில் போலி சான்று கொடுத்து பணியில் சேர்ந்த விவகாரத்தில் 4 பல்கலைக்கழகங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்குடன் செயல்படுபவர்கள் மீது குற்ற வழக்கு தொடரப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரிக்கை. பெங்களூரு நகரில் 3வது நாளாக கனமழை பெய்ததால் பள்ளி, கல்லூரிகளுக்கு தொடர் விடுமுறை. ஒன்றிய அரசு ஊழியர் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது. ரயிலில் வழங்கிய உணவில் உயிருடன் மிதந்த பூரான். பயணியின் புகாரை தொடர்ந்து வருத்தம் தெரிவித்தது ரயில்வே நிர்வாகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.